மிக்ஸியில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி யூஸ்வலி நான் கொஞ்சம் நிறையா செய்வேன், இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக செஞ்சேன் பிகாஸ் என்கிட்ட கோகோனட் வந்து கம்மியாக இருந்தது. எங்கள் அம்மா வந்து நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ ஊரில் இருந்து எடுத்துனது கோகோனட் வந்து ஐஸ்க்ரீம். பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸு. அந்த ரேட் கேட்டதுமே எனக்கு பயம் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செஞ்சு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து சட்னி வந்து மேக்ஸிமம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். ஆ ராஜா, ஆ இது லாலியா? சரி சரி. வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா மசினும், பட் ஓரளவுக்கு வந்து மசிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் தாளிப்போம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஸோ எனக்கு பிடிச்ச என்னோடய ஃபேவரட் சட்னி இது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கே பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மசினும், சும்மா இருந்து அப்படியே வந்து எடுத்துட்டிங்கன்னாக்கா அது வந்து சரி டைஜிஷன் ஆகாது. ஸோ வந்து நல்லா மைஞ்சிச்சு, எடுத்துடலாம் இன்னும்.